ആൽക്കഹോൾ സോഡ ഇത് എന്നത് ആ ഇത് എന്നെ ഇംഗാളം മരകരി महाविद्यालय पाठशाला சில காய்கறிகள் என்னவென்று தெரியவில்லை ஆமாம் போகும் நீங்கள் யார் நான் தான் சத்துள்ள உணவு சத்துள்ள உணவு நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல போறீர்கள் இலை வகைகளை உண்பதால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைய காலத்தில் பேணிகள் பக்கெட் போன்றவற்றை உண்பதால் பல்வேறு வகையான நோய்களுக்கு ஆளாகுகிறார்கள் தேசிப்பழம் விளாம்பழம் நல்லிக்கனி போன்றவற்றை பானமாக்கி குடிப்பதால் விட்டமின்கள் கிடைப்பதுடன் உடல் வளர்ச்சி நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் ஆகவே எமது பண்டை கால உணவுகளை நாம் உட்கொண்டு நீடிய ஆயுளுடன் வாழ்வோம் நன்றி मिसे मेलिंद
முந்தி இருந்ததை விட இப்பொழுது இந்த பிள்ளைகள் எல்லாரும் மாறி போயிருக்கின்றார்கள்.
நாங்கள் வந்ததற்கு மிகவும் கவலை அடைகின்றோம் ஏனென்றால் இந்த பாடசாலையை கட்டி எழுப்பதற்காக எவ்வளவோ எவ்வளவோ நாங்கள் கஷ்டப்பட்டுள்ளோம் இப்பொழுது வந்து பார்த்தால் தேவலோகத்திலிருந்து மினக்கட்டிங்கே வருகின்றோம் எங்களுக்கு நேரம் இல்லையா காலம் இல்லையா என்னவோ சரி எங்கள் தான் எங்கள் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் தானே என்று ஆசீர்வதிக்க வந்திருந்தோம் இந்த பாடசாலை அதிபருக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய மாணவர்களுக்கும் இங்க கற்கும் மாணவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு வந்திருக்கின்றோம் நீங்கள் கூறுங்க நான் தான் கடியர் சுவாமி நான் இந்தியாவில் இருந்து சிகிச்சை பெற்று இலங்கைக்கு வந்துள்ளேன் என்னை இங்கு 180வது ஆண்டு விழா இந்து மகா வித்யாலய பாடசாலையில் என்னை அழைத்திருந்தார்கள் அதற்காக தான் நான் இங்கு வந்துள்ளேன் ஆமா உங்களுக்கு அழைப்புகள் அனுப்பியது யாரு அதிபர் ஆமாம் அதிபர் அவர்கள் அழைப்புகள் அனுப்பியிருக்கின்றார் தொடர்ந்து பார்ப்போம் நீங்கள் நான் தான் செல்லத்த சுவாமி லோ சுவாமி குரு எனக்கு 180 ஆண்டுக்கு அறிவிப்பு தந்துள்ளார்கள் இந்த 180 ஆண்டினை சிறப்பாக முடிக்க வேண்டும் என்று அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் மற்றும் அயலி சூழவுள்ளவர்களுக்கு எனது ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறார் இதை மீறி மேலே மேலே கலைக்க கூடாது எங்களுக்கு ஓடர் வந்திருக்கின்றது நான் அதை கூட கலைக்க கூடாது அதே ஓடர் தான் எனக்கும் வந்திருக்கின்றது இத்துடன் எங்களுடைய இந்த வினோதோடைய நிகழ்வினை நிறைவேற்றி வருகின்றோம் எங்களுடைய மூன்று சுவாமிகளும் ஆசீர்வதிப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் என்றாலும் யோர் சுவாமி கொஞ்சம் எங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக கொஞ்சம் கடுமையாக கவனிக்கிற மாதிரி இருக்கின்றது பார்ப்போம் இனிவரும் காலங்களில் யோர் சுவாமி சந்தோஷமாக வந்து போகக்கூடிய மாதிரி நாங்கள் நடந்து கொள்வோம் என்ற நேரத்தில் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் நன்றி மூன்று சுவாமிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்